செங்கோணம் இங்கே இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோணம் ஏயை பொறுத்தவரை அடுத்துள்ள பக்கம் என்ன ரெண்டு கோணம் ஏவை பொறுத்தவரை அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு ரெண்டு எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு மூன்று கோணம் ஏயை பொறுத்தவரை எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு மூன்று கர்ணத்தின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் இப்போ கர்ணம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ ஏ நமக்கு ஏசி இன் மதிப்பு தான் ஏசி மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏபியின் மதிப்பு ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரின் மதிப்பு மூன்று ஸ்கொயர் ஸோ இங்கே நான்கு ப்ளஸ் ஒன்பதுன்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்வல் டு பதிமூன்று அப்போ ஏசியின் மதிப்பு ரூட் ஆஃப் பதிமூன்று ஸோ ஏசியின் மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது ரூட் ஆஃப் பதிமூன்று ஸோ இதில் இருந்து நம்ம சைன் காஸ் மதிப்புகளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை இங்கே வந்து நம்ம பிரதிட்டுக்கலாம் ஸோ சைன் ஏ இஸ் ஈக்வல் டு எதிர்ப்பக்கம் பை கர்ணம் ஸோ கோணம் ஏயை பொறுத்தவரை எதிர்ப்பக்கம் எது மூன்று மூன்று பை கர்ணம் ரூட் ஆஃப் பதிமூன்று காஸ் ஏ இஸ் ஈக்வல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஸோ அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு போனம் ஏயை பொறுத்தவரை அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு ரெண்டு ரெண்டு பை கர்ணத்தின் மதிப்பு ரூட் பதிமூன்று ஸோ சைன் மற்றும் காஸ் ஏயின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அது ரெண்டையும் இங்கே வந்து பிரதிட்டுலாம் ஸோ நான்கு சைன் ஏ மைனஸ் மூன்று காஸ் ஏ வகுத்தல் ரெண்டு சைன் ஏ ப்ளஸ் மூன்று காஸ் ஏ இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நான்கு பெருக்கள் நான்கு பெருக்கள் சைன் ஏயின் மதிப்பு மூன்று பை ரூட் பதிமூன்று மைனஸ் மூன்று பெருக்கல் காசியவின் மதிப்பு காசியவின் மதிப்பு ரெண்டு பை ரூட் பதிமூன்று வகுத்தல் ரெண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு மூன்று பை ரூட் பதிமூன்று ப்ளஸ் மூன்று பெருக்கல் காசியவின் மதிப்பு ரெண்டு பை ரூட் பதிமூன்று ஸோ இதெல்லாம் பெருக்கலாம் நான்கையும் மூன்றையும் பெருக்கும் போது பன்னிரெண்டு பை ரூட் பதிமூன்று மைனஸ் ஆறு பை ரூட் பதிமூன்று பகுத்தலில் இந்த ரெண்டையும் மூன்றையும் பெருக்கணுன்னா ஆறு பை ரூட் பதிமூன்று ப்ளஸ் ஆறு பை ரூட் பதிமூன்று ஸோ இதை வந்து இதில் ரெண்டு ரெண்டு பின்னத்தின் கழித்தல் பின்னங்களின் கூடுதல் ரெண்டுலேயுமே பகுதி சமமாக இருக்குது பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணலாம் டேரெக்டாக தொகுதியை கழித்தலும் கூடுதலும் பண்ணிக்கலாம் அப்போ பகுதி வந்து முதல் இதில் என்னவாக இருக்குது ரூட் பதிமூன்று இருக்குது பன்னிரெண்டு மைனஸ் ஆறு வகுத்தல் கீழே வந்து பகுதியில் ரூட் பதிமூன்று இருக்குது தொகுதியில் ஆறு ப்ளஸ் ஆறு அப்போ ஈக்குவல் டூ என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு மைனஸ் ஆறு ஆறு பை ரூட் பதிமூன்று பை ஆறையும் ஆறையும் கூட்டும்போது பனிரெண்டு பை ரூட் பதிமூன்று ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் வகுத்தலில் இருக்கிற பின்னமானது பெருக்கலுக்கு மாறும்போது தலைகீழியாக போகும் ஸோ ஆறு பை பதிமூன்று பெருக்கல் ரூட் பதிமூன்று பை பன்னிரெண்டு ஸோ ரூட் பதிமூன்று ரூட் பதிமூன்று கேன்சல் ஆகிரும் ஒரு ஆறு ஆறு ஈரா பன்னிரெண்டு ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது ஒன்று பை ரெண்டு ஸோ நமக்கு